ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கசானா கிச்சன் வ்ளாக்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவுக்கு மொதல் வீடியோ வந்து பாஸ்டன் போயிருந்தோம், கிறிஸ்மஸ் ஈவ் செலிப்ரேஷனுக்காக பாஸ்டன் போயிருந்தோம் இல்லைங்களா. அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பாஸ்டன் காமன் அந்த ஸ்டேட் பார்க் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அமெரிக்காலேயே வந்து ஓல்டஸ்ட் ஸ்டேட் பார்க், அது வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து அங்கேருந்து நம்ம ஒரு ட்ரெயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பஸ் மாதிரி டவுன் டவுன் ஏரியாவுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே டவுன் டவுன் ஏரியாவில் நம்ம பார்த்துட்டு அந்த கிறிஸ்மஸோட டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து சீ போர்ட் போயிட்டு அங்கேருந்து குவின்சி மார்க்கெட் போகிற மாதிரி தான் பிளான். நம்ம கார் வந்து நார்த் குவின்சியில் பார்க் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெயின் எடுத்து வந்தோம் இல்லைங்களா. ஸோ அது கார் வந்து அங்கேயே தான் இருக்குது, ஏன்னா இங்கே டவுன் டவுன் ஏரியாவில் வந்து நம்ம பார்க்கிங் கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம், அதனால் கார் அங்கேயே தான் இருக்குது. ஃபுல்லாகவே நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் போய் பார்த்துட்டு வரப்போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக ஃபுல்லாக வச்சுருந்தாங்க, லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எப்போவுமே வந்து இந்த ஏரியா வந்து க்ரௌடாக தான் இருக்குமே, கிறிஸ்மஸ் ஈவினிங்காகன்ட்டு இல்லை, எப்போவுமே டவுன் டவுன் ஏரியா வந்து இங்கே பிஸியாக தான் இருக்கும். இப்போ வந்து ஆஃப்டர்நூன் டைமுங்கிறனால அந்த அளவுக்கு லைட் எல்லாம் வந்து வைப்ரண்ட்டாக தெரியல. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னு வைங்களேன், ஒரு 4:00 வந்து ஆல்மோஸ்ட் சன்செட் ஆயிரும் இங்கே வந்து. அதனால் அந்த டைமில் வந்து நமக்கு நல்ல ஈவன் அந்த பில்டிங்ஸ்லேயுமே வந்து ஃபுல்லாக அந்த பில்டிங் ரூம்ஸ்லலாம் லைட் போட்டிருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அப்படியே பாக்ஸ் பாக்ஸாக எல்லா இடத்துலையுமே லைட்டிங் தெரியும். அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா சீபோர்ட் இருக்கும். எல்லாமே கிட்டத்தட்ட இப்போ நம்ம முன்னாடி இருந்த ஏரியாவும் இதுவும் ஒன்றா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பஸ் ஏரியோ இல்லை ட்ரெயின் ஏரியோ நம்ம வந்து போக தேவையில்லை, வாக்கபிளாகவே நம்ம போயிடலாம். இந்த இடமுமே பார்த்தீங்கன்னா ஒரு செம ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்கங்க இதுக்குமே, அதாவது இந்த அமெரிக்க புரட்சிலாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு புரட்சி நடந்த இடமே வந்து இந்த சீபோர்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இவங்கள வந்து அடிமையாக வச்சுருந்தாங்க இல்லையா. அந்த காலத்தில் டீ விற்கிறதுக்கு வந்து அவங்க பிரிட்டிஷ் கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு நிறைய சலுகைகள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதே அமெரிக்கன் லோக்கல்ஸ் வந்து அவங்க வந்து டீ விற்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய வரியெலாம் போடுறது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு எதிராக, அவங்க அதிகமாக சேல் பண்ணாத மாதிரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய அநியாயங்கள்லாம் இங்கே இருக்க லோக்கல்ஸ்க்கு வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எதிர்த்து வந்து இவங்க போராட்டம் பண்ணுறக்காக மூட்டை கணக்கில் இந்த தேயிலையெல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல தான் வந்து சீபோர்ட்டில் கொண்டு வந்து கொட்டிட்டு அவங்க வந்து டீ பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அது இப்போ கூட அந்த டீ பார்ட்டின்னு ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட் வந்து இங்கே நடந்திருக்கு. அதுதான் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷை எதிர்த்து அமெரிக்கர்கள் வந்து பண்ணின ஒரு போராட்டம். அதுக்கப்புறம் தான் நிறையா போராட்டங்கள் வந்து அதுக்கப்புறம் வெடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஊர் மாதிரி தான் பிரிட்டிஷ்ட எதிர்த்து இவங்களும் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களுக்குமே இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே நடந்த ஒரு முக்கியமான ஈவெண்ட் வந்து அதுதான், அதுவும் 17th century நடந்திருக்கு. இங்கே இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டில் இன்னும் நிறைய கடல்வெளி வணிகம் வந்து இவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் நிறைய வந்து இங்கே இம்போர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் சீ ஃபுட் ப்ராசஸிங் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் க்ரூஸ் எனேபிள் பண்ணுறாங்க இங்கேருந்து. இங்கே கிட்டத்தட்ட இப்போ பாஸ்டனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாஸ்டன் ஹார்பரை சுற்றி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 34 islands வந்து இருக்குது. அந்த 34 தீவுக்கும் நீங்கள் இங்கேருந்து புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து அவங்க க்ரூஸ் எனேபிள் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் பண்ணணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க பிளான் பண்ண மாதிரி உங்களை எல்லா ஐலாண்டுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப அது ஒரு பெரிய டூர் மாதிரியே அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட இதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கூட இந்த சீபோர்ட் சுற்றிலுமே கம்ப்ளீட்டாகவே கமர்ஷியல் ஏரியாவாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டு, ஆல்ரெடி வந்து இந்த டவுன் டவுன் வந்து நிறைய பழைய பில்டிங்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஹைட்டாக இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே 100 இயர்ஸ்க்கும் அதிகமாக அதுக்கு முன்னாடி கட்டின பில்டிங்ஸாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நிறைய நியூ பில்டிங்ஸ் வந்துருச்சு, அந்த ஓல்டு பில்டிங்ஸும் அதே அளவுக்கு ஈக்குவலாக அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இவங்க நியூ பில்டிங்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் ஓல்டு பில்டிங்ஸ்க்கும் கொடுப்பாங்க. இன்னொன்று அது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பேங்க்கு, இங்கே நிறைய வந்து பேங்க் இருக்குது, அதோட ஹப்புனே சொல்லலாம் இங்கே நாங்கள். ஸோ அதே அதுக்கேற்ற மாதிரி வேலை வாய்ப்பும் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ பேங்க்கு, ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி பில்டிங்ஸ் தான் இங்கே இருக்க எல்லாமே, மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ் இங்கே. ஸோ இந்த மாதிரி வேலை வாய்ப்பெல்லாம் அதிகமாக இருக்கனால அந்த அளவுக்கு மக்களும் வந்து இங்கே நிறைய செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இங்கே வந்து பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்குது பாஸ்டனில். ஸோ அப்படி மக்கள் அதிகமாக செட்டில் ஆகிறனால யூஸ்வலாக உங்களுக்கு வந்து ரெசிடென்சியல் ஏரியா, வீடு கட்டி கொடுக்கறது, அதுக்குரிய ஹோட்டல்ஸ், மக்களுக்கு தேவையான வசதிகள்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து உருவான ஒரு பிளேஸ் தான் இது. அதனால தான் எப்போவுமே இந்த பிளேஸ் வந்து ஒரு ஹேப்பனிங் பிளேஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
போட் எல்லாம் கூட இங்கே நிறையா நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே ஒரு பெரிய போட் வந்து மூமெண்ட்டில் இருக்குது, மீதி போட்லாம் வந்து அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க. ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் போட்ஸ் வந்து இங்கே இருக்கும். இங்கே இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்சியல் ஏரியாவும் இருக்குது. இங்கே இது பார்த்தீங்க, இதெல்லாமே வந்து ரெசிடென்சியல் ஏரியா தான், அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். பயங்கர காஸ்ட்லியான அப்பார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம். ஏன்னா உங்களுக்கு வியூவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீபோர்ட்டோட வியூ இருக்குது இல்லைங்களா, அதனால் செம காஸ்ட்லி. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க, இதுக்கு பக்கத்தில் தான், இந்த சீபோர்ட் பக்கத்தில் தான் லோகன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், பாஸ்டனோட ஒரு முக்கியமான ஏர்போர்ட். பாஸ்டனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் யூஎஸ்லேயே ஒரு இம்பார்ட்டன்ட் ஏர்போர்ட்டுன்னு சொல்லலாம் இது. ஏன்னா போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் வந்து இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏர்லைன்ஸ் ஹப்புன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அவ்வளோ பக்கத்தில், இப்போ நீங்கள் அந்த ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் லேண்ட் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ கடலுக்கு நடுவில் வந்து ஏர்போர்ட் இருக்க மாதிரி, அங்கே வந்து லேண்ட் ஆகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். அது ஏன்னா அந்த சீபோர்ட் ரொம்ப ஒட்டி, சீபோர்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் நம்ம மேலே போனோம் அப்படின்னா ஃப்ளைட் வர்றதெல்லாமே நமக்கு நல்லா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1920 அந்த காலகட்டத்தில் ஓப்பன் பண்ண ஏர்போர்ட்டு தான் இது. 4 டெர்மினல்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது பெரிய ஏர்போர்ட்டு தாங்க, ஃபுல்லாகவே இது வந்து சிட்டி சென்டரில் இருக்கு இல்லையா, டவுன் டவுன் பக்கத்தில் இருக்கனால உங்களுக்கு எல்லாத்துக்குமே அக்சசபிளாக இருக்கும். நீங்கள் வெளியே வந்தோடனேமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், டாக்ஸி எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அக்சசபிளாக இருக்கும் இங்கேருந்து. இன்றைக்கி வந்து ஆக்சுவலி லைட்டாக தூறல் போட்டிருக்கு, ரொம்ப கொஞ்சமாக தூறல் போட்டுட்ருக்கனால சுத்தமாக குளிர் இல்லைங்க. இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பயங்கரமாக இது ஒரு வின்டர் சீசன் இல்லையா, அதனால் பயங்கரமாக குளிர் இருக்குன்னு நினச்சிட்டு வந்தது. பட் சுத்தமாக குளிர் இல்லாதனால நிறைய குழந்தைங்க நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. ஸோ இங்கே தான் மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் வியூ வந்து சூப்பராக இருக்குது. இந்த சிட்டி சென்டரோட வியூ, எவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த சீபோர்ட்டோடு சேர்ந்து பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ளைட் வருது பாருங்கங்க. ஸோ அங்கே தான் அந்த லோகன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. நல்லா அந்த லேண்டிங் வந்து எவ்வளோ பக்கத்தில், கடல் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, தெரியுது இல்லையா. ஸோ நம்ம ஃப்ளைட்லேருந்து லேண்டிங் டைமில் பார்த்தாலும் நமக்கு நல்லா தெரியும். ரொம்ப பிஸியான ஏர்போர்ட்டுங்க. ஸோ எவ்ரி 5 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளைட் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த ஃப்ளைட் வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான், ரன்வேல போயிடுச்சு. அவ்வளோ அழகாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறக்கே, அந்த லேண்டிங் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அப்படியே கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு, 3:45 அந்த டைம் ஆயிடுச்சுனால அப்படியே லைட்டெல்லாம் கொஞ்சம் அப்படியே ப்ரைட்டாக தெரிய ஆரம்பிக்குது பாருங்கள். சன்செட் ஆகிற டைம் வந்துருச்சு. இங்கே மோஸ்ட்லி வின்டர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4:30ங்க, அதுக்கு முன்னாடியே வந்து சன்செட் ஆயிரும். 5:00 உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அப்படியே இருட் ஆயிரும்.
சைக்கிள்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம இங்கே ரெண்ட்டுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு நம்ம சிட்டிக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இங்கேயே கொண்டு வந்து விட்டுணும். ஒவ்வொரு ஆஸ்க்கும் இவ்வளோன்னு சொல்லிவிட்டு நமக்கு ரெண்ட்டு கொடுப்பாங்க. அப்படியே சீபோர்ட்லேருந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வாக் பண்ணி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளேஸ் வந்து வரும். இது வந்து ஆக்சுவலி ஒரு மார்க்கெட், ஹாலிடே மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கமர்ஷியல் ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் சொல்லுவாங்களே, சென்னையில் வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இங்கே வந்து ஸ்நாக்ஸு ஃபுட்டு எல்லாமே இந்த ஒரு இடத்துல கிடைக்கும். எப்போவுமே இருக்கும், எல்லா நாளுமே வந்து இருக்கும். இது இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆக்சுவலி ஒரு மெமோரியல், மாஸ் ஃபாலன் ஹீரோஸ் மெமோரியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2001 வந்து இங்கே ஒரு பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் வந்து நடந்திருக்கு இந்த பிளேஸில். அப்போ வந்து அதில் நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க. ஸோ அவங்களோட ஞாபகார்த்தமாக அந்த வச்ச ஒரு மெமோரியல் தான் இது. ஸோ கீழே இதெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு மெமோரியல், சீபோர்ட்டுக்கு சென்டராக இருக்குது. நம்ம இந்த ஹாலிடே மார்க்கெட் என்ட்ரு ஆகிற இடத்துலையே வந்து இது வச்சுருக்காங்க. இந்த பக்கம் லைட்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. அந்த யூஸ்வலாகவே இங்கே கொஞ்சம் இந்த மார்க்கெட் வந்து ஒரு ஹேப்பனிங் பிளேஸ்னால யூஸ்வலாகவே கொஞ்சம் லைட்டிங்ஸ் இருக்கும் மற்ற நாளுமே. பட் இப்போ வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரீஸ்லாம் வந்து அந்த லைட்டிங் ஒர்க்கெல்லாம் போட்டிருக்காங்களே, அதெல்லாம் வந்து இப்போது அந்த கிறிஸ்மஸ் ஈவினிங்காக அவங்க டெக்கரேட் பண்ணது. பயங்கர க்ரௌடு இருக்கும் போலங்க. இங்கே முன்னாடியே வந்து ஒரு இது வச்சுருக்காங்க பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எவ்வளோ க்ரௌடு இருக்குது பாருங்கள், மக்கள் வந்து இந்த பக்கம் இந்த ஏரியாவில் எங்கே போனாலும் திரும்ப வந்து இங்கே வந்துட்டு தான் போவாங்க இந்த ஹாலிடே மார்க்கெட்டுக்கு. இங்கே ஃபுட்டு மட்டும் இல்லைங்க, வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வேறு கிராஃப்ட் ஒர்க்ஸு, அந்த மாதிரி விஷயங்களும் நிறையா இருக்குது. நான் அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் லெஃப்ட் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கடையெல்லாம் இருக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து யூஎஸ் மட்டும் கிடையாது, பாஸ்டனை பொறுத்த வரைக்கும் சைனீஸோட பாப்புலேஷன் வந்து நிறையா இருக்குது. ஒரு ஸ்ட்ரீட்டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், சைனா டவுன் ஒரு ஸ்ட்ரீட்டே தனியாக இருக்குது அவங்களுக்காக, கம்ப்ளீட்டாக அவங்களோட ஃபுட், அவங்களோட கிளாத்ஸ் அந்த மாதிரி. அந்த மாதிரி பாஸ்டனில் சைனீஸோட பாப்புலேஷனும் நிறையா இருக்கும், இந்தியன்ஸோட சைனீஸ் அதிகமாக இருப்பாங்க இங்கே. ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹாலிடே மார்க்கெட்டில் நிறைய கொரியன் அண்ட் சைனீஸ் ஃபுட்டும் இருக்கும், நம்ம அதுவும் டேஸ்ட் பண்ணலாம். நம்ம வந்து இன்றைக்கி சும்மா ஸ்நாக்ஸ் காஃபி இந்த மாதிரி தான் சாப்பிட்டு போக போகிறோம், ஏன்னா நம்ம குவின்சி மார்க்கெட் வேறு போகிறோம் இல்லையா. அங்கே தான் ஆக்சுவலாக மெயினாக ஃபுட்டுக்கு வந்து அங்கே பெரிய இடம், அது ஃபேமஸான பிளேஸ். அதனால் வந்து அங்கே போயிட்டு நம்ம டின்னர் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், இங்கே ஏதாவது சும்மா ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த கடையெல்லாம் வந்து இங்கே சுற்றி பார்த்துட்டு கிளம்பலாம். ஃபுட் ட்ரக்கெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபுட் ட்ரக் கூட இந்தியன்ஸ் ஓன் பண்ணியிருக்காங்க, இந்தியன்ஸ் இருக்காங்க. இது வந்து மெக்சிகன் ஃபுட்டு, அந்த டேக்கோஸ் புரிட்டோஸ் இதெல்லாம் இருக்குது பாருங்க. ஸோ மெக்சிகன் ஃபுட்டு இங்கே வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இது அமெரிக்கன் ஃபுட். ஸோ ஃபுட்டு தாண்டிட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ட்ரெஸ்ஸு அந்த ஹேட்டு அதெல்லாம், அந்த ஸ்வெட்டர்ஸ் விண்டர் வியர்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்கும். இது இல்லாமல் ஜுவல்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் வந்து இங்கே இருக்கும்.
இந்த கடையில் சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதிரி அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு எம்போஸ்ட் ஆகிருக்க மாதிரி இருக்கு. ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த ஷாப்பில் டெக்கரேஷனே சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த ஃபால் கலர்ஸில் ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஷாப் பாருங்க, ஆக்சுவலாக இது வந்து பட்டர்ஃப்ளை, வந்து ரியல் பட்டர்ஃப்ளைங்க. ரியல் பட்டர்ஃப்ளை இறந்ததுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே அந்த கலர்ஸ் எல்லாம் மாறாமல் எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இது எப்படி இந்த அளவுக்கு அந்த கலர் வந்து மாறாமல் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. எந்த ஆர்டிஃபிஷியலும் கிடையாது, கம்ப்ளீட்டாக அது ரியல் பட்டர்ஃப்ளைஸோட கலர் தான். அதுக்கப்புறம் அவங்க ரீடச் எதுவுமே கொடுக்கல. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து நேச்சுரலாக இதெல்லாம் வந்து அதோடய லைஃப் எண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறோன்னு போட்டிருக்காங்க. ஸோ எதுவுமே இவங்க பர்பஸாக அதை வந்து எந்த பாதிப்பும் அதுக்கு பண்ணுறது கிடையாது. பெரு கண்ட்ரியில் பண்ணியிருக்காங்க இது. இது சூப்பராக இருந்துச்சு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். அதுவும் இவ்வளோ வெரைட்டிஸ் இவ்வளோ கலர்ஸ் அப்படியே ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரியே இருக்குது, பட் இது எல்லாமே வந்து நேச்சுரல். அவ்வளோதாங்க, நம்ம அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தோம் அப்படின்னா குயின்சி மார்க்கெட் வந்து வந்துடும். நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகிற தூரம்லாம் கிடையாது, நம்ம வாக் பண்ணியே ஈஸியாக ஒரு 10 minutes போயிடலாம் அந்த மாதிரி தான். இன்னொன்று அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா இந்த டவுனும் பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே. அதனால சரி நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நான் கொஞ்சம் நேரம் எதுவும் பேசாமல் அப்படியே அந்த ரோட் சைடில் இருக்கிற கடைகள் அப்புறம் அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் காட்டிட்டு அப்படியே வரேங்க. நீங்கள் அப்படியே நீங்கள் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்களும் அந்த பாஸ்டன் ரோட்டில் அந்த மலை தூரில் அப்படியே இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நடந்து வர மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்கே நமக்கு முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, ரெண்டு பில்டிங், அந்த ரெட் கலரில் மேலே ஒரு லைட் மாதிரி போட்ட பில்டிங், அது பக்கத்தில் பெருசாக ஒன்று இருக்குல்ல, அது அதுதான் ஒன் இன்டர்நேஷ்னல் பிளேஸ், செகண்ட் இன்டர்நேஷ்னல் பில்டிங்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கம்பெனின்னு மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு ஆஃபீஸ் பிளேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற பில்டிங் தான்.
ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காலேயே வந்து அது வந்து 7th லார்ஜஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். 600 நீளம் இருக்குங்க அந்த பில்டிங். அதில் வந்து சிட்டி குரூப்ஸு இந்த மாதிரி நிறையா ரீட்டைல் கம்பெனி வந்து இருக்காங்க, ரெண்டல் எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான். நம்ம வந்து அங்கே நமக்கு ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்மளை வெயிட் பண்ண சொல்லும். கரெக்டாக வாக்கிங் போகிறப்ப அந்த வாக்கிங் சிம்பிள் மாறும், அந்த டைமில் தான் நம்ம நடந்து போகணும். இப்போ அந்த சிம்பிள் மாறிடுச்சு பார்த்தீங்களா, வாக் பண்ணுற மாதிரி. ஸோ அது வந்துருச்சுன்னா நம்ம நடந்து போகலாம், அது ஒரு ஸ்பெசிஃபிக் இன்டர்வல் வந்து நமக்கு இருக்கும். இந்த பக்கம் பில்டிங்ஸ் எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து அந்த சைனா டவுன் இருக்குதுங்க. நான் சொன்னேன் இல்லையா அந்த சைனீஸ் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்ட்ரீட்டும் அங்கே தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபேமஸான ரிவர் இருக்குது, சார்ல்ஸ் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சார்ல்ஸ் ரிவரோட பேக் ட்ராப் தான் வந்து இது. இப்போ நம்ம நிற்கிற பிரிட்ஜு கீழே ஒரு பிரிட்ஜ் ரோடு போகுது பாருங்கள், உடன் பிரிட்ஜ். இந்த ரெண்டு பில்டிங்க்கும் நடுவில் வந்து ஒரு ரெண்டு பில்டிங் தெரியுது இல்லைங்களா, அந்த ரெட் கலர் லைட்டிங் இருக்க பில்டிங்க்கு பேக் சைடு இருக்கிறது தான் வந்து ஸ்டேட் ஸ்ட்ரீட் பேங்க். அவங்க வந்து பாஸ்டன்லேயே 4 பிளேசஸில் அவங்க பில்டிங்ஸ் வந்து வச்சுருக்காங்க.
இங்கே இந்த பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, ஜெயிண்ட் ரெட் பவ் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல, பட் ஆனால் அந்த கிரெயின்ஸ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் வந்து இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கும் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மீனிங் கிடையாது, பட் இந்த பில்டிங்கோட ஓனர் வந்து அந்த யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய ரெட் கலர் பவ் வந்து செஞ்சு இந்த பில்டிங் கட்டினப்போ கொண்டு வந்து வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அரவுண்டு கிட்டத்தட்ட 70 இயர்ஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க இந்த பில்டிங் கட்டி. ஸோ வந்தாச்சுங்க, இதுதான் வந்து ஃபெனூல் மார்க்கெட் பிளேஸ், அதாவது ஃபெனூல் ஹால் மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து இதுவுமே வந்து 17th century உருவாக்கின ஒரு இடம் தான் இது. இங்கே வந்து எல்லாருமே இங்கே டூரிஸ்ட் பாஸ்டனுக்கு வந்து டூர் வரவங்க டூரிஸ்ட் யாருமே இங்கே வராமல் போக மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸ் லோக்கல்ஸ்க்கும் சரி, இங்கே இதுவுமே வந்து ஒரு பிஸியான பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து குவின்சி மார்க்கெட். ஆக்சுவலாக இந்த ஃபெனூல் ஹாலுங்கிறது 4 buildings, நார்த்து சவுத்து மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இந்த குவின்சி மார்க்கெட்டும் அதில் ஒன்று. பட் இது மொத்தமாகவே இதில் ஃபேமஸானது பார்த்திங்கன்னா குவின்சி மார்க்கெட்டு தான். இது வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கிற ஒரு இடம், அதாவது வேறு வேறு கண்ட்ரீஸில் இருக்கிற அவங்களோட ஃபேமஸான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த ஹாலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. காஸ்ட் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இப்போ இங்கே அமெரிக்காவில் இருக்கிற மற்ற பிளேஸஸோடு கம்பேர் பண்ணுறப்போ இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குன்னு வைங்களேன். பட் ஒரே பிளேஸில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கம்பேரிட்டிவ்லி. என்னென்னா அந்த கல்ச்சரோட இது தாங்க, அதாவது பலதரப்பட்ட மக்கள் அவங்களோட ஃபுட்ஸு. ஸோ நம்ம எப்போவுமே நம்ம வேரியஸ் ஃபுட்ஸ் வேரியஸ் கண்ட்ரியோட ஃபுட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவோம்னு நினைப்போம், பட் நிறைய இடத்துல கிடைக்கும். ஆனால் அத்தன்டிக்காக ஒரு இடத்துல அந்த கண்ட்ரி பீப்புள்ஸே வந்து உங்களுக்கு ஸ்டால் போட்டு கொடுக்குறப்ப தான் அது வந்து எக்ஸாக்டாக அவங்க டேஸ்ட்டில் அவங்க வந்து குக் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் வச்சுக்கோங்களேன். இங்கெல்லாம் வந்து ஸ்டால் போடுறதுக்கு உங்களுக்கு இடம் கிடைக்கிறதே அவ்வளோ சின்ன விஷயம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்து இந்த மாதிரி வந்து ஸ்டால்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ அதை போய்ட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சென்டரில் ஒரு பிளேஸில் வந்து அவங்க டேபிள் சேர்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போய்க்கலாம் அந்த மாதிரி. இது மோஸ்ட்லி இந்த பில்டிங் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ்னால உருவானதுங்க, வெளியே அவுட்டர் வாலும் சரி மார்பிள்ஸில் உருவானது. கேண்டீஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், கேண்டீஸ் ஜெல்லிஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து அந்த ஐஸ்கிரீம் வெரைட்டி, அதாவது அந்த எடிபிள் அவுட்டர் லேயரோட அந்த ஐஸ்கிரீம் போட்டு தருவாங்கள்ல சாக்லேட் சாஸ் ஊற்றி அந்த மாதிரி அந்த இதெல்லாம் இருக்குது. இங்கேயுமே கேண்டீஸ்லாம் வச்சுருக்காங்க. பீஸாஸ் வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க, லார்ஜ் பீஸாஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து இந்த இந்த ஸ்வீட்டுங்க, இது வந்து என்ன சொல்லுவாங்க இந்த பக்லவான்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஸ்வீட் இது. ஸோ அதோட வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே. அதோட ரேட் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ
இப்போ இங்கே திரும்ப வந்து சாலடு, அந்த நம்ம ஊர் கோலா உருண்டை மாதிரி மீட் பால்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து சைனீஸ் குசைன்ஸ், அந்த ஸ்டிக்கி ரைஸ், நூடுல்ஸ், ஃப்ரைட் சிக்கன் அதெல்லாம். இங்கே எவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே தான் வந்து அந்த ஸ்ட்ரிம்ப்பும் லாப்ஸ்டர் ரோல் இங்கே தான் கிடைக்கும். ஸோ இந்த ஹோல் ஃபுட் மார்க்கெட்லேயே ஃபேமஸான ஒரு டிஷ் வந்து அந்த லாப்ஸ்டர் ரோல், அது இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளும் வந்து வாங்கி ட்ரை பண்ணுவோம். இதெல்லாமே அந்த லாப்ஸ்டரோட ஃப்ரெஷ் தான். இது லாப்ஸ்டர் அப்படியே வந்து பாயில் பண்ண லாப்ஸ்டர் இது வச்சுருக்காங்க. இதுமே கொடுப்பாங்க, நீங்கள் அந்த ஷெல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃப்ளஷ் எடுத்து ஈஸியாக சாப்பிட்றலாம். இது வந்து இந்த மெக்சிகன் ஐட்டம், இது வந்து டேக்கோஸ் அந்த புரிட்டோஸ் இதெல்லாம் இருக்குல்ல அது. இதெல்லாம் ஃபுல்லாக வந்து அந்த சிக்கன் வந்து அந்த பிரெட்குள்ளே வச்சுட்டு சீஸ் வச்சு கொடுப்பாங்க, மீட் பால்ஸாக, அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த தவாவில் போட்ட சிக்கன், அதுக்கப்புறம் அந்த சாய் சாஸில் போட்டு அந்த பார்பிக்யூ சிக்கன்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து அந்த ஃப்ரைட் ஆனியன், ரெகுலர் அந்த பர்கர் இருக்கும்ல அது, இது வந்து அந்த ஹாட் டாக்ஸ், எல்லா மீட்டோட ஹாட் டாக்ஸ் இருக்கும், சிக்கன் ஹாட் டாக்ஸ் அந்த மாதிரி. இது மோஸ்ட்லி ஸ்ட்ரீட் ஃபுட்லலாம் இது இங்கே அமெரிக்காவிலே தான் கிடைக்கும். அப்புறம் இங்கே வந்து சாலட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. சாலடே வந்து சிக்கன் ஃபுல்லாக அந்த பாயில்டு சிக்கன் வச்சுட்டு அது கூட நிறைய அந்த க்ரீன் லீவ்ஸ் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க, ஆலிவ்ஸ் அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்வீட்ஸ்க்கு தனியாக, டெசர்ட் ஐட்டம்ஸ்க்கு தனியாக இங்கே மாதிரி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து அந்த மஃபின்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே இருக்க பாருங்க, நான் சொன்னேன்ல அந்த லீவ்ஸ் எல்லாம், இது வந்து அந்த முள்ளங்கியோட இலை, அந்த மாதிரி கீரை வகைகள்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி செரி டொமேட்டோஸ் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மீட் போட்டு சாலட் மாதிரி கொடுப்பாங்க, ஆலிவ் ஆயிலெலாம் சேர்த்து. நம்ம வந்து இங்கே ஹோல் மார்க்கெட்லேயே அந்த ஃபேமஸான லாப்ஸ்டர் ரோல் வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்தாச்சு. இங்கே வந்து லாப்ஸ்டர் ரோல் தனியாக வச்சுருந்தாங்க, லாப்ஸ்டர் பிளேட் தனியாக வச்சுருந்தாங்க. அந்த லாப்ஸ்டர் பிளேட்டில் கொஞ்சம் அந்த லாப்ஸ்டரோட ஃப்ளஷ் வந்து அதிகமாக இருந்தது, அதனால் அது வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னொரு பிளேட் வந்து நம்ம அந்த கொரியன் ஸ்டிக்கி ரைஸும் பார்பிக்யூ சிக்கனும் வாங்கியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டி கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் ப்ளஸ் அது ஃப்ளேவர் பண்ணி அது ஒரு சாஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அது போட்டுட்டு நம்ம இந்த லெமனும் புரிஞ்சு அந்த சாலடோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மாலுக்கு பேக் சைடு தான் வந்து அந்த சவுத் மார்க்கெட், நார்த் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பென்சி மார்க்கெட்டுக்குள்ளே தான் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீஷர்ட்டு, பாஸ்டன் ஸ்பெசிஃபிக் யூனிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. இங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கஸ்டம் ஹவுஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு கிளாக் மாதிரி இருக்குது. இதுவும் வந்து 19th century கட்டினது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 400 ஸ்கொயர் ஃபீட் உயரமாம்.
இந்த மார்க்கெட் பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது இப்போவுமே வந்து ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் அப்படிங்கிறதுனால இங்கே இன்னுமே ஸ்பீச்சஸ்ஸு, சின்ன சின்ன மியூசிக் கான்சர்ட்ஸு, அப்புறம் ஸ்கிட்டெல்லாம் நடத்துறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நிறையா நடக்குங்க. கான்சர்ட்னால் பெரிய லெவலில் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே வந்து இடம் இல்லைங்கிறத விட இங்கே இருக்க, இங்கே ஆல்ரெடி எப்போவுமே ரொம்ப கூட்டமாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பப்ளிக்கை கிளியர் பண்ணிவிட்டு இங்கே மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து பெரிய பெரிய கான்சர்ட் நடக்காது, சின்ன சின்ன கான்சர்ட்ஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துகிட்டே இருக்கும் தான் சொல்கிறாங்க. இன்றைக்குமே அந்த மியூசிக் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, அந்த ஸ்ட்ரீட் சைடு மியூசிக் இருக்குல்ல அந்த மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதாங்க, நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இங்கே வந்து அந்த க்ராக்ஸ் இருக்கு இல்லையா, ஷூ ஷாப்பு, நல்ல பிராண்டட் இது, அதோட ஷாப்பிங் வச்சுருந்தாங்க. இந்த ரோடு வந்து அந்த மார்க்கெட் பிளேஸ்க்கு அப்படியே பேரலலாக இருக்க ரோடு இது. ஸோ நம்ம மார்க்கெட்லேருந்து வெளியே வந்தாச்சுங்க. இங்கே வந்து கிட்ஸ்க்கு கொஞ்சம் ப்ளே ஏரியாஸ், அப்புறம் வந்து இது வந்து ஒரு ஓப்பன் ஏரியா ஆக்சுவலாக. இங்கே வந்து அந்த அங்கே தெரியுது பார்த்திங்கன்னா, நம்ம ஊர் அந்த ராட்டந்தூரி, அந்த குதிரை விளாட்றது அந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபுல்லாகவே லைட்டிங்ஸ் கலர்ஃபுல்லாக எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே போகிற வழியில் ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் வச்சுருந்தாங்க, ப்ளூ கலர் லைட்டிங் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா ஃபுல்லாக லென்த்தியாக வச்சுருந்தாங்க, 3 பார்ட்டாக இதை டிவைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லென்த்தியாக வந்து லைட்டிங் போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம வர வழியில் பார்த்தோம் இல்லையா அந்த ரிவர், சார்ல்ஸ் ரிவர், அதோட அங்கே ஒரு போட் நிற்குது பாருங்கள், பெரிய போட். ஆக்சுவலாக இங்கே வந்து ப்ரைவேட் போட்ஸ் நிறையா இருக்குங்க, நிறைய பேர் போட் வந்து ஓன் பண்ணுவாங்க. வின்டரில் வந்து பப்ளிக் போட் வந்து அலௌடு கிடையாது, ப்ரைவேட் போட் அலௌடு. அவ்வளோதாங்க, நம்ம இப்போ கிரின்சி மார்க்கெட்லேருந்து வெளியே வந்துட்டு இந்த ரிவர் தான் நம்ம வந்து பார்த்த ரிவர். ஸோ நம்ம அப்போ கிரின்சி மார்க்கெட் முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி இந்த ரிவர் தான் நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே வந்தாச்சு, இங்கேருந்து நம்ம திரும்ப வந்து நம்ம வந்த மாதிரியே பஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே தான் நம்ம பார்க்கிங்கில் போயிட்டு கார் எடுத்துகிட்டு நம்ம கனெக்டிக்கெட் கிளம்பிடலாம். ஸோ இந்த பிளேஸே ரொம்ப லைட்டிங்காக சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளுமே கிளம்பியாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இங்கே யூஎஸில் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஹேப்பனிங் சிட்டியில் என்ன மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, மக்கள் வந்து எந்த அளவுக்கு கேதர் ஆகுறாங்க கிறிஸ்மஸ் ஈவினிங் அப்போது அப்படிங்கிறது
உங்களுக்கும் காட்டணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். பாஸ்டன் வந்து அதுக்கு ஒரு கரெக்டான பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இப்போ ஒரு ஹாப்பனிங் சிட்டியாக மாறிட்டு வருது. ஸோ இங்கே வந்து செலிப்ரேஷன்ஸ் மக்கள் வந்து யூஸ்வலாக மற்ற இடத்துல இருக்கிறத விட இங்கே இன்னுமே வந்து அந்த செலிப்ரேஷன் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு காட்டினதில் எனக்கு சந்தோஷம்தான். இது கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் இருக்கிற இன்னும் வேறு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். ஸோ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ டீ மொபைலோட ஆடு மாதிரி இங்கேயும் வந்து ஏதோ வந்து இந்த மாதிரி மியூசிக்கெல்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ட்ரெயின் வந்தாச்சு, நம்ம கிளம்பியாச்சு. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.